வணக்கம் ஆசிரியரின் அன்பு செல்லங்களே, உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப்போகிறேன். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம், அது அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் சிறப்பாக கொண்டாடினாங்க. அந்த விழாவுக்கு சமீபத்தில் நடந்த உலக அளவிலான விளையாட்டு போட்டியில் பதக்கம் பெற்று வந்துள்ள ஒரு வீர மங்கை அவர்களை வந்து சிறப்பு விருந்தினராக வரவேற்று அந்த விழா சிறப்பாக நடத்தினார்கள். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னார். சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சிறுமியாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தினம் விழா கொண்டாடினாங்க. அப்போ வந்து ஆசிரியர் வந்து கொடி ஏற்றுவாங்க, சக மாணவ மாணவியர்கள்லாம் வருவாங்க, எல்லோரும் வணக்கம், கொடிக்கு வணக்கம் செலுத்தி சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். அதன் பிறகு அனைவருக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து சாக்லேட் பேப்பரில் சுற்றி வருது, அப்போலாம் அந்த ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க, பேப்பர்லாம் சுற்றி வராது, அதை தான் கொடுப்பாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்கள் இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, சுதந்திர தினம் வீட்டில் வந்து சொல்லிட்டு கிளம்புறேன், அம்மா நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சுதந்திர தினம் கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மிட்டாய் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அட போடி, உனக்கு வேலை இல்லை, நீ போய் அந்த ஒரு மிட்டாயை வாங்கிறதுக்காக போய் போகணுமா பள்ளிக்கூடத்துக்கு, அவ்வளவு மெனக்கெட்டு, இங்கே எவ்வளோ வேலை கிடக்குது, அந்த மேக்காலா வீட்டில் வந்து இன்றைக்கி தானியம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதை போய் வாங்கிட்டு வா, அந்த கடைசி வீட்டில் ஏதோ கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, அதை போய் வாங்கிட்டு வா. ஏன்னா அந்த சிறுமியுடன் குடும்பம் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தாங்க, ஆகையினால் அங்கங்கே கொடுக்கக்கூடிய இலவச உணவுகள் தானியங்களை வாங்கி அவங்களுடைய பிழைப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆகையினால் வந்து அம்மா சொல்கிறாங்க, நீ போய் அங்கே போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள்லாம் பட்டினி கிடப்போம், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஆகையினால் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு சுதந்திர தினம் கொண்டாட போக வேணாம், மிட்டாய் தானே கொடுப்பாங்க, நீ அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இங்கே போய் தானியம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பள்ளிக்கூடத்தில் போய் அந்த சுதந்திர தின விழாவில் கலந்துக்கிட்டேன். எல்லோரும் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. நான் வந்து ஒரு நல்ல உடை உடுத்தலை, அழுக்கு உடை தான் உடுத்தினேன். எனக்கு அந்த அளவு தான் அன்றைக்கி வந்து கிராமத்தில் சிற்றூரில் அவ்வளோதான் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டேன். அந்த விழாவில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்திருந்தார். அவர் பேசினார், விளையாட்டு வந்து நமக்கு உடல் நலத்தையும் கொடுக்கும், சிறந்த பெருமையையும் தரும், ஆகையினால் வந்து அனைவரும் விளையாட வேண்டும், விளையாட்டில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் பேசினார். அது வந்து என்னுடைய மனசில் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுலேருந்து நான் வந்து விளையாட்டில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சேன். ஆகையினால் அந்த 3வது வகுப்புலேருந்தே எனக்கு பிடித்த தடகள போட்டியில் ஓட்ட பந்தயத்தில் எல்லா பந்தயத்துலேயும் ஒன்று விடாமல், வீடு அந்த ஊருக்குள்ளே நடக்கிற பொங்கல் விழாவாக இருக்கட்டும், மற்ற பள்ளி மாவட்ட அளவில் இப்படி நடக்கிற அனைத்து போட்டிகள்லையும் நான் கலந்துக்குவேன். கலந்துக்கிட்டு
பரிசு வாங்கியே தீர வேண்டும் ஒரு அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துடன் கலந்துக்கிட்டு ஓடுவேன். முதல் பரிசை நான் தான் வாங்குவேன். அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, எய்ம், நோக்கம், அதுதான் வந்து என்னை இன்றைக்கி இந்த சர்வதேச அளவில் நடந்த போட்டியில் வந்து என்னைய பரிசு வாங்க வச்சிருக்கு அப்படின்னு அந்த வீர மங்கை தன்னுடைய அனுபவத்தை அந்த விழாவில் சொன்னாங்க. அப்போ அதில் கலந்துக்கிட்ட அனைத்து சிறுவர்கள், சிறுமியர்கள், பெரியோர்கள் அனைவரும் சிந்தித்து பார்த்தாங்க. அப்போ சுதந்திர தினம், குடியரசு தினம், இதெல்லாம் வந்து மற்ற முக்கியமான விழாக்கள்லாம் பெயர் அளவுக்கும் மிட்டாய் கொடுக்கறதுக்கும் கொண்டாடப்படுவதில்லை. அது வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்தை, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வீர மங்கை பேசி முடித்தாங்க. அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இப்போ அதில் கலந்துக்கிட்ட குழந்தைங்க, சிறுமி, சிறுவர்கள்லாம் நாமளும் வந்து எதையாவதும் சாதிக்கணும், அது விளையாட்டுன்னு இல்லை, விளையாட்டிலேயே பல விளையாட்டுகள் இருக்குது, அதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த விளையாட்டில் கலந்துக்கிட்டு சாதிக்கலாம். அடுத்தபடியாக படிப்பு, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களால் இயன்ற அளவு படித்து நாமளும் சாதிக்க வேண்டும் என்று நன்றாக படித்து நன்றாக விளையாடி வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணம் வந்து அங்கே கலந்துக்கிட்ட அனைவருக்குமே தோணுச்சு. அப்போ பெற்றோர்களுக்கும் தோணுச்சு, ஆமாம், நம்ம பிள்ளைங்களை வந்து நன்றாக படிக்க வைக்கணும், விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோணுச்சு. ஆகையினால் சுதந்திர தினம் அப்படிங்கிறது வெறும் மிட்டாயை கொடுக்கும் நிகழ்வல்ல, வெறும் பெயருக்கு நடக்கும் விழாவல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான விழா. ஆகையினால் அந்த விழாவில் அனைத்து குழந்தைகளும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பொறுப்புடன் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்க வேண்டும். அப்போ தான் வந்து சுதந்திர தினத்துக்கு பெருமை, சுதந்திர கொடி, நம்முடைய தேசிய கொடிக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. அது மட்டுமல்ல, நம்முடைய விடுதலை, சுதந்திரத்திற்காக போராடிய பெரிய பெரிய தலைவர்கள், அண்ணல் காந்தி, நேரு, இது போல் ஏராளமான தலைவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த விழா, அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட, உயிர் நீத்த ஏராளமான உடன்பிறப்புகள், சிப்பாய்கள், அவர்களெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூர்வது, போற்றுவது தான் இந்த விழாவினுடைய நோக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.